இந்த உயிரினம் தான் ஸ்லாத். இது ஒரு சோம்பேறியான விலங்குன்னு சொல்லி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு இலைய செரிமானம் பண்ணதுக்கே ஒரு மாத காலம் ஆகுமா. இந்த பெரும்பாலான ஸ்லாத் எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் லிவர் ஆக்டிவா இருக்குமா. அதனாலதான் ஒரு இலைய முழுமையா செமிக்கிறதுக்கே 30 நாட்கள் வரை ஆகுது. ஆனா இது ஒரு மனிதனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உணவு சாப்பிட்டு அதை கழிவா வெளியேற்றுறதுக்கு சராசரியா 12 to 48 மணி நேரம் தான் ஆகும். இந்த உயிரினமெல்லாம் சராசரியா 30 மடங்கு குறைவான மசில் மாசையும் சராசரி மனிதனோட 3 மடங்கு வலிமையாகவும் இருக்குமா. இந்த ஸ்லாத் காடுகளில் வாழும்போது இதோட ஆயுட்காலம் சுமார் 20 ஆண்டுகள் மட்டும்தான். இதை பிடிச்சி நல்லா பராமரித்து வளர்த்தோம்னா 10 to 20 ஆண்டு இதோட வாழ்நாள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். அது ஏன்னா காடுகளில் இதுக்கு ஏற்படுற ஆபத்துகள் அதிகம். ஆனால் இதை பராமரித்து வளர்க்கும் போது ஆபத்துகள் குறையவனால இதோட ஆயுட்காலம் அதிகரிச்சு. இந்த உயிரினங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான மெட்டபாலிசம் இருக்கிறதுனால அதோட எனர்ஜி எப்பெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிறதாண்டி மந்தமாக தான் நகரும். சராசரியாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 123 அடி தான் நகருமா. ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமில் பாதி கூட கிடையாது. ஆச்சரியமாக இருக்கல. இது மாதிரியான வீடுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.